டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுக்காய் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரசாயினி ஒருத்தராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் சிவில் நிர்வாக பதவிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை நியமிப்பது குறித்து தான் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் இலங்கையில் தொடர்ந்தும் நீதி மறுக்கப்படுவதாக தெரிவித்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் அம்மையால் சிவில் நிர்வாக பதவிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை நியமிப்பது குறித்து தான் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை கவனத்தை செலுத்துவதற்கான முக்கிய சேவை உள்ளது. கடந்த வருடம் பொறுப்பு கூறலுக்கு மேலும் தடைகளும் பின்னடைவுகளும் காணப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் தொடர்ந்தும் நீதி மறுக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்துவதற்கான யோசனைகள் மற்றும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது. ஆரம்பகட்ட முயற்சிகள் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை நான் கேட்டுக் கொள்கின்றேன். தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடந்த கால வீரர்களை மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவசியமான ஆழமான நீதி ஸ்தாபனம் மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். சிவில் நிர்வாக பதவிகளுக்கு இராணுவ அதிகாரிகளை நியமிப்பது குறித்து நான் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளேன். இவர்களில் சிலர் மோசமான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள். சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினரால் துன்புறுத்தப்படுவது, அச்சுறுத்தப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். Of minority communities and undermining reconciliation. Since the end of 2020, we have noted a significant increase in land disputes, mainly related to Buddhist heritage conservation or forestry protection, that are exacerbating grievances of minority communities and creating new tensions. வாரவிறுதி நாட்களிலும் மின்வெட்டு அமல்படுத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றும் நாளையும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் விதம் தொடர்பான அறிவிப்பை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இன்று பி, கியூ, ஆர், எஸ், டி, ஜூ, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 8:30 முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 3 மணித்தியாலங்களுக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. இ மற்றும் எஃப் ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு சுழற்சி முறையில் காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 வரையான காலப்பகுதியினால் 4 மணித்தியாலங்களும் மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலங்களும் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை நாளை ஏ, பி, சி ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாத்திரம் சுழற்சி முறையில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 வரையான காலப்பகுதியினால் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார தடை எரிபொருள் தட்டுப்பாட்டை கண்டித்து புதுக்குடியிருப்பில் கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார தடை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டினை கண்டித்து முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் தீப்பந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட அமைப்பாளர் மோனா லக்சிகன் தலைமையில் நடைபெற்ற கவனயீர்ப்பில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர்.
ஒரு காலத்தில் எமது பன்னி மாவட்ட மக்கள் எவ்வளவு அல்லலுத்தார்களோ அதே போலவே முழு இலங்கையும் இன்று மின்சாரம் இல்லாமலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவும் விலைவாசி உயர்வின் காரணமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் உள்ளது. பொது போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ளது. இந்த அரசாங்கம் எரிபொருள்களை மக்களுக்கு வழங்கி மின்சார தட்டுப்பாட்டை முற்றாக நீக்க வேண்டும். இங்கே மின்சாரம் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, டிப்பரக வாகனங்கள் எரிபொருளாற்றி இருக்கின்றன. இங்கே பஸ் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுகின்றது. ஏற்கனவே இந்த முல்லத்தி மாவட்டம் என்பது போக்குவரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். நாடு செல்கின்ற நிலையில் நாளை என்னவென்று தெரியாத நிலைமையில் தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் மக்களுக்கான நன்மையான வடிவங்களை யோசிக்க வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் இந்த நாட்டை கொண்டு இயக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவுடன் நாட்டை கையளித்து விட்டு இவர்கள் உடனடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக இருக்கின்றது. பிரதமருக்கும் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரதமர் மகிந்த ராஜபக்சே மற்றும் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜேசங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜூலி ஜேசங் பிரதமரை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாக. இலங்கையுடன் காணப்படும் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார உறவினை மேலும் பலப்படுத்தி அந்த உறவை மேம்படுத்துவதற்கு தான் முயற்சிப்பதாக அமெரிக்க தூதுவர் இதன்போது தெரிவித்தார். COVID-19 தொற்று நிலைமைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுவாக பேணுவதற்கு உதவுவதாக தெரிவித்த ஜூலி சங் இந்த நாட்டின் வலுசக்தி மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு உதவுவதாகவும் நம்பிக்கை வெளியிட்டார். அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையே காணப்படும் உறவை அவ்வாறே தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்த பிரதமர் புதிய பதவியில் வெற்றிகரமாக பணியாற்றுவதற்கு ஜூலி சங்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தம்மானந்த நாயக்க தீரர் புலனறுவையில் மாத்திரமன்றி முழு நாட்டிலும் மதிக்கப்படும் தீரராவார் என பிரதமர் மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். புலனறுவை வரலாற்று சிறப்பு மிக்க இசிறப்பற்றான ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய உடகம ஸ்ரீ தம்மானந்த தீரருக்கு உடனட அமரபுர மகா நிகாயாவின் அனுநாயகர் பதவியை வழங்குவதற்கான சன்னஸ்பத்திரம் வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது பிரதமரினால் உடகம ஸ்ரீ தம்மானந்த தீரருக்கான சன்னஸ்பத்திரமும் சிறப்பு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. உடனட அமரபுர மகா நிகாயாவின் பதில் மகாநாயக்கர் ஜாலகமுவே தம்மிசர தீரர், ஸ்ரீலங்கா டிராமியா மகா நிகாயாவின் மகாநாயக்கர் அக்கமகா பண்டித மகுலேவி விமலன் மகாநாயக்க தீரர், மகா விகார வம்சிக சியா மோபாலி மகா நிகாயாவின் மல்பத்து பீடு அருநாயக்கர் திம்பிள் கோம்புரி விமல தர்ம தீரர், மகா விகர்மசிங்க சியாமுபாடி மகா நிகாயாவின் அஸ்கிரிபீட அருநாயக்கர், அத்கத் ரஜமகா விகாராதிபதி ஆனமடுவே தமதசி தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மகிந்த ராஜபக்சே புலனறுவை வரலாற்று சிறப்பு மிக்க இசிபத்தண்டாம ரஜமகா விகாராதிபதி உடகம தம்மானந்த தேரர் எம்முடன் நெடுக்காலமாக இணைந்து செயற்படுவது அன்பான தேரராவார். இவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டமை குறித்து அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். உடகம தம்மானந்த நாயக்க தேரருக்கு உடனட அமரபுர மகா நிகாயாவின் அனுநாயகர் பதவி வழங்கப்பட்டமையானது காலத்திற்கு உகந்தது என தெரிவித்த பிரதமர் இப்பதவி ஊடாக அவர் அளப்பரிய சேவையாற்றுவார் என தான் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். குறித்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, சபாநாயகர் மகிந்த யாப்ப அபிவர்த்தன, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே, ராஜாங்க அமைச்சர் சிறிபால ஹம்லத், நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமரகீர்த்தி அதுகோரில, ரோகணகுமார், திசாநாயக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். விமல் வீரவன்ச, உதய கமல்பில, ரத்தன தீரர் ஆகியோர் இடம்பெறும் ஆட்சியில் தான் அங்கம் வகிக்க தயாரில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச, உதய கமல்பில, ரத்தன தீரர் ஆகியோர் இடம்பெறும் ஆட்சியில் தான் அங்கம் வகிக்க தயாரில்லை எனவும் அத்தகைய எந்தவொரு முயற்சியையும் முற்போக்கு சக்திகளுடன் எதிர்ப்போம் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விமல் உதய பதவிகள் ஆகியோரின் பதவிகள் காளி ரத்ன தேரருக்கு பதவியில்லை. இருந்தாலும் அதுவும் போயிருக்க இவர்கள் அரசியல் இருந்த இலங்கை இனவாத பிரதமர்களாகவே செயற்படுகின்றனர். இவர்கள் மீது எவருக்கும் அனுதாபம் இல்லை. டாக்டர் ராஜபக்சக்கள் மீது பெரும் வெறுப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் விமல் உதய ஆகிய இருவரையும் விட ராஜபக்சக்களும் ஏற்புடையுமையுண்டு. இவர்களுக்கு அதுவும் இல்லை. விமல் உதய இருவரும் ராஜபக்ச அரசியின் இன்றைய அலங்கோலங்களுக்கு பிரதான பொறுப்பு கூற வேண்டியவர்கள். ராஜபக்சர்கள் இனவாதத்தையும் மத அடிப்படைவாதத்தையும் தூண்டிவிட்டு அரசியை பிடித்துள்ளார்கள். அந்த விடயத்தை பொறுப்பேற்று தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் கொண்டு நடத்தியவர்கள் விமல் வீரவன்ச, உதய கமல்பில, ரத்ன தீரர் ஆகியோரையாக தமிழ் முஸ்லீம் எதிர்ப்பு, இந்து இஸ்லாம், கத்தோலிக்க எதிர்ப்பு என்ற இன மத அடிப்படைவாதங்களை இலங்கையில் ஸ்தாபன ரீதியாக முன்னிட்டு நடத்தியவர்கள். இவர்கள் மூவரும் தான் அதனை வரலாறு அறிய நான் நன்கு அறிவேன். இந்த நிமிடம் வரை கூட திறந்தாத இவர்கள் இடம்பெறும் ஆட்சியில் இடம்பெற நான் தயாராக இல்லை. இந்த நோக்கிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச எம்பியுடன் நான் உரையாடினேன். அதற்கு உரிய சிறப்பான பதிலை அவர் எனக்கு கூறியுள்ளார். அதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, ரத்ன தீரர் இனவாத வினை விதைத்தார்கள் என்று உள்வினை அறுக்கின்றார்கள். இதனை நாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டும். சிங்கள ஊடகங்களில் நான் இவர்களை பார்த்துக் கொள்வேன். அரசியல் இருந்து வெளியேற்றப்படும் வேறு சிலருக்கு இங்கே இடம் இருக்காது. ஆனால் நிச்சயமாக இத்தகைய இனவாதிகளுக்கு இடமிருக்க முடியாது. இடம் தந்து மீண்டும் ஒருமுறை இன்னொரு சுற்றுவட்டம் போக முடியாது. இதை எமது தமிழ் முஸ்லிம் மக்கள் தாங்க மாட்டார்கள். இதனை பொறுக்கவும் கூடாது. இன்று தேசிய சூழல், சர்வதேச சூழல் ஆகியவை பொருந்தி வருகின்றது. அவற்றை மீண்டும் பாலடிக்க இந்த இனவாதிகளுக்கு இடமளிக்க முடியாது. அத்தகைய எந்த ஒரு முயற்சியையும் நான் முற்போக்கு சக்திகளுடன் சேர்ந்து எதிர்ப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பதவியிலிருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிப்பது முறையற்ற விடயமாகும் என போக்குவரத்து அமைச்சர் திலும் அமடுகமர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைக்கு புறம்பாக சென்று அரசாங்கத்தை விமர்சித்தமையினாலேயே விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பன்பில ஆகியோர் பதவி விலகப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமடுகமர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කියපු ඒ පක්ෂ 11 එකතු වෙලා සංවිධානය කරපු ඒ සම්මන්ත්‍රණයේ ඉතාම නිර්දය ලෙස ආණ්ඩුවට ජනාධිපතිතුමාට ඒ වගේම මුදල් ඇමතිවරයාට සහ ආණ්ඩුවේ ක්‍රියාකලාපයට එමුඩන් ඉනඳු පණියාටිය කක්ෂිගල් සිල එමයි විට විලහි සෙන්ර පළ විමර්ශනങ്ങളെ මුන්වයිතුලන அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டியது அவசியமான விடயமாகும். அத்துடன் அவர்கள் மகிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முன்னின்று செயற்பட்டவர்கள். ஆகவே அந்த கௌரவத்தை வழங்குவதில் நாம் பின்வாங்க போவதில்லை. இருப்பினும் அவர்கள் அனைவரும் இணைந்து குறிப்பாக 11 கட்சிகள் ஒன்றிணைந்து மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தனர். அந்த மாநாட்டில் அரசாங்கத்திடம் சில ஆலோசனைகளை முன்வைப்பதாகவே கூறியிருந்தனர். ஆனால் அந்த மாநாட்டில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கும் வகையிலேயே அமைந்திருந்தது. அதனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் அமைச்சு பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டார். ஏனெனில் அமைச்சு பதவியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிப்பது முறையற்ற விடயமாகும். இது கொள்கை ரீதியான தீர்மானமாகும். மாறாக தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை. ஏனெனில் எமது அரசாங்கத்தின் கொள்கைப்படி அரசாங்கத்தினுள் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டே அரசாங்கத்தை விமர்சிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். அது முறையற்ற விடயமாகும். மேலும் இத்தகைய பிரச்சனை இருக்குமாயின் அவர்கள் அமைச்சரவையில் தெரியப்படுத்தி இருக்கலாம். மாறாக அவர்கள் இவ்வாறாக செயற்பட்டமை முறையற்ற விடயமாகும். அதன் காரணமாகவே ஜனாதிபதி அவர்களை நீக்கியுள்ளார். ஆனால் அதனை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைய போவதில்லை. විශේෂයෙන්ම ආසන්නතම සිද්ධිය සම්බන්ධයෙන් අපි කතා කරුවොත් පහුගිය දවසක
மின்சார நெருக்கடி நிலையை தீர்ப்பதே தமது கடமை என மின்சக்தி அமைச்சர் பவித்ரா தேவி வண்டிகாராஜி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள மின்சார நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண்பது மாத்திரமல்லாது, இவ்வருடத்தினுள் 100 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை மின்கட்டமைப்பினுள் இணைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக மின்சக்தி அமைச்சர் பவித்ரா தேவி வண்டிகாராஜி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் மின்சக்தி அமைச்சராக பவித்ரா தேவி வண்டிகாராஜி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அமைச்சர் பதவியை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சின் அதிகாரிகளுக்கு மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் பவித்ரா தேவி வண்டிகாராஜி, அப்பே வகக்கீம வெண்ணி மீராட்டே ஜனதாவிட விதுலி அர்பூதேக்கின் துறவு அப்பே ரட்டை ஆதரணீய ஜனதாவகி ஜீவித்த வலட்ட சக்தி அக்தி ஈக்கட்ட அப்பே அமாத்தியாஷ லங்கா விதுலி பல மண்டலே சஹா சியலு ஆயத்தன நாட்டில் தற்போது பாரிய மின்சார நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறான நெருக்கடி நிலையில் நான் முன்னராகவும் கடமையாற்றியுள்ளேன். இந்நிலை உருவாவதற்கு காரணமானவர்களை நான் குறை கூறப்போவதில்லை. அதே போல் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து தப்பித்து செல்லும் நிலையிலும் நான் இல்லை. மாறாக நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள மின்சார நெருக்கடி நிலையை தீர்த்து கொடுப்பதே எமது கடமையாக உள்ளது. ஆகவே மின்சார சபை உள்ளிட்ட அனைவரையும் இணைத்துக் கொண்டு நாட்டு மக்கள் மின்சார நெருக்கடிக்கு தீர்வை காண வேண்டும். கடந்த 2015 முன்னராக இத்தகைய நெருக்கடி நிலை ஏற்படாத வண்ணம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். அதனூடாக மின்சார நெருக்கடி மற்றும் வேலை நிறுத்தங்கள் என்பவற்றை தடுக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் குறைந்தபட்சம் இவ்வருடத்தினுள் 100 மெகாவோல்ட் மின்சாரத்தையேனும் மின் கட்டமைப்பினுள் இணைத்துக் கொள்வதற்கான திட்டத்தை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். 2014 கால பகுதியில் மின்சார சபையை லாபம் அளிக்கும் திணைக்கு மாற்றியிருந்தோம். மே விழாவ ரட்டே விதுலி அர்பூதையாக தீன அவஸ்தாவ மே விழாவே மா இத்திஹாசே கட்டையத்து கரல தீர்ந்த எஹெமாய் மே அர்பூதவலிங் பெனலயாமக்கோ ஏ அர்பூதையட்ட ஹேத்து வெச்சாயட்ட துஷ்பவரெல்லாம் கட்டையத்து கரன்ன மங் கிசிசேத்ம நீ வெட பாரகான அவஸ்தாவேதி கட்டையத்துக்கிறான் நினை. சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஒத்துழைப்புகளையும் வரவேற்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நிலைப்பெறான அபிவிருத்தியை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் முதலீடுகளையும் உலக வங்கி போன்ற அமைப்புகளிடமிருந்து வரவேற்பதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் ஆழ்கடல் மீன்பிடி மற்றும் நீர்வேளாண்மை துறைகளில் மேற்கொள்ளக்கூடிய நிலையான அபிவிருத்தி முகாமை தொடர்பாக உலக வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட களஆய்வு அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. கொழும்பு சங்கரில்லா நட்சத்திர விடுதியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையின் கடற்றொழில் மற்றும் நன்னீர் பருவகால மீன் வளர்ப்பு, கடலட்டை வளர்ப்பு போன்ற நீர் வேளாண்மை சார்ந்த வளங்களை அடையாளப்படுத்தி ஒருங்கிணைப்பதன் மூலம் நிலைப்பேறான பொருளாதார நன்மைகளை ஏற்படுத்துவது தொடர்பான பல திட்டங்களும் பொறிமுறைகளும் கடற்றொழில் அமைச்சரும் காணப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமைத்துவத்தில் பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் வழிநடத்தலில் நிதியமைச்சர் பிரசல் ராஜபக்சவின் ஆலோசனைகளுடன் திட்டமிடப்பட்டுள்ள குறித்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் முதலீடுகளையும் உலக வங்கி போன்ற அமைப்புகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் எதிர்பார்ப்புகளையும் சர்வதேச நியமனங்களையும் பூர்த்தி செய்யும் வகையில் பலரால் மீன்பிடி கலங்களின் தொழில்முறைகள் உட்பட கடற்றொழில் சார் செயற்பாடுகளை வினைத்திறன் மிக்கதாக உருவாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் புதிய ஒழுங்கு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அவ்வாறு நன்னீர் மற்றும் பருவகால மீன் வளர்ப்பு போன்ற நீர் வேளாண்மை மூலம் தற்போது மொத்த மீன் உற்பத்தியில் 17% பெற்றுக் கொள்ள முடிகின்றது. எதிர்வரும் 2025 மொத்த உற்பத்தியில் சுமார் 30% உற்பத்தியை நீர் வேளாண்மை ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது.
சர்வதேச சந்தைகள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்ற கடலட்டை பண்ணைகளை உருவாக்குவதில் கடற்றொழில் அமைச்சர் மேற்கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் சுட்டிக்காட்டத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 கடலட்டை கிராமங்களூடாக சுமார் 355 பண்ணைகளை உருவாக்கியுள்ளோம். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 19 கடலட்டை ஏற்றுமதி கிராமங்களை உருவாக்கி சுமார் 467 பண்ணைகளை உருவாக்கியிருக்கின்றோம். ஆழ்கடல் மீன்பிடியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மயிலிட்டு துறைமுகம் உள்ளிட்ட துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதை பருத்தித்துறை, குருநகர், பேசாலை போன்ற தேவையான பிரதேசங்களில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.